ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் மியாஜி. கிட்டத்தட்ட 4 மாதம் கழித்து ஒரு வீடியோ பப்ஜி மொபைல்லேருந்து. ஸோ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பப்ஜி மொபைல் பிஜிஎம்எல்ல வந்துட்டாலும், ஸோ பப்ஜி மொபைலில் ஒரு மெமரி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் மெமரி. ஸோ நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே சொல்லியிருப்பேன். எங்கேயா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியிலேருந்து வந்து பார்ப்பேன் என்னோடய ஐடியை. அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு வீடியோ போடுவேன்ட்டேன். ஸோ அந்த ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்காது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்காது, கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும். ஸோ வேணான்றவங்க இப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓல்டு ஐடி, கிளானு, நான் ரொம்ப ஆசைப்பட்டு உருவாக்கின கிளானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஓப்பன்லாம் பண்ணாங்க பப்ஜி ரொம்ப நாள் கழித்து. நெக்ஸ்ட்டு போனஸ் சேலஞ்ச் வந்துருச்சு. ஸோ இந்தியா போன சேலஞ்சு இன்னொன்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இல்லையா, ஸோ வெறும் போனஸ் சேலஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக எக்கச்சக்கமாக ஈவெண்ட் கொண்டு வந்தான். ஈவெண்ட்டை பார்க்கும்போதே வேறு லெவல் இருந்துச்சு, அது ஒரு ட்விஸ்ட்லாம் வேறு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பழைய ஒரு அந்த காங்கூர் பிளேயர்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா. அவன் ஒரு குளோபல் ஃப்ரெண்டை வேறு மீட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ போய் பார்ப்போம். ஸோ பப்ஜி ஒரு லவராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஒரு மெமரிக்குள்ளே போயிடுவோமா. சரியா, டிசம்பர் 21, 2021 போன வருஷம் என்னோடய பிஜிஎம் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். உங்களோட ஐடியும் போய் பாருங்களேன், பழைய ஐடியை, ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆடியோவும் வீடியோவும் மிஸ் மேட்ச் ஆகும். ஏன்னா அப்படி பார்த்தோமே உள்ள அப்படியே அதே இதுவும் போய் பார்த்து அப்படியே எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு. இதில் ரெண்டாவது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒன்றுமே ப்ளே பண்ணிட்டுருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். இந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கான். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறதா என்னோடய மெயின் ஐடி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பர்சன் பப்ஜியில். அப்படியே அவர் இருந்துட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் டேட்டா செகண்ட் பண்ணல, விளையாடதான் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்டரி ஐடி, என்னோடய பழைய டீமு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது, பத்திரமாக தான் இருக்குது. பட்டு எல்லாம் ஜில் ஒன்று இருக்குது, யாருமே காணும். மெயின் ஐடி உள்ளே போய் பார்த்தா கோல்டு போட்டில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறானுங்க. என்னோடய ஃபேவரட்டான கன் ஸ்கின் ரைட் சைடில் இருக்குது. இங்கே வந்தாவே ப்ளே பண்ணணும்னு ஒரு மியூசிக் வச்சுருந்தேங்க, அதை கிளிக் பண்ணுவோமா? எஸ் எஸ், அதே பிஜிஎம். பிஜிஎம் கேட்கும்போது ஒரே இதாக இருக்குது. ஸோ செகண்ட் அனிவர்சரி பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வீடியோலே சொல்லியிருந்தேன் இது வந்தால் வைப்பேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன இதில் பார்க்கறது இருக்குது? வீடியோ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு கடுப்பாயிடும். நான் உள்ளே போனோம், ஒரு மேட்ச்சை கூட ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அப்படியே ஐடியாவே பார்த்துட்டு இருந்தேன், லாபிலேயே நிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ இது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, நீங்கள் வேறு லெவலுங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன்ஸ். ஸோ கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இதில் ஒரு முக்கியமான பர்சனையும் காணும். ஸோ லவ்வர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிளாங்காக தான் வச்சுருப்பேன், ஏன்னா ஐயா சிங்கிள் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கான்குரெல்லாம் ரீச் பண்ணியிருந்தேன், 77 லெவல் இருக்குது. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகல, என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் கோல்டு 1 இருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிளேயர்ஸ்னு வருது. கரியர் ரிசல்ட்டு, ஓ மை காட், இத்தனை நாள் அந்த சீசன் முன்னாடி இருக்கிற கரியர் ரிசல்ட்டு. ஃபைனலாக சோலோசிஸ் டியோ லிவிக்கில் ப்ளே பண்ணியிருக்கேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேனாவே எல்லாமே வின் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்குள்ளே இருக்கேன், ஒரு ரேண்டம் பிளேயர்ஸ் அண்ட் டீம்மேட் கூட கிடையாது. ஏன்னா அப்போ எல்லாருமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டாங்க. பப்ஜி மொபைல் பார்த்துக்கு மனசு இல்லாமல் தனியாக இருந்தேன். பா, நான் பெருசாக நினைக்கிறேன் என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அப்பயே 6710 அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 7000 கிட்ட போயிட்டுன்னு நினைக்கிறேன் அச்சீவ்மெண்ட்டில் அங்கே பிஜிஎம்ஐயில். ஸோ மெரிட் சிஸ்டம், வேறு என்ன பார்க்குறது இருக்குது? கரியர் ரிசல்ட் பார்த்தாச்சு, அச்சீவ்மெண்ட்டு பார்த்தாச்சு. ஓகே, வெளியே வந்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டிங்க, 500,000 பாப்புலாரிட்டிங்க. கிட்டத்தட்ட 550,000 பாப்புலாரிட்டி இருந்திருக்கு, அது ஒன்றும் 100,000 கூட ரீச் பண்ணல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எனக்கு ஒரு 10 பாப்புலாரிட்டி கிடச்சிருக்கு திஸ் வீக்கெண்ட். யார் போட்டிருப்பா? இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு. யார் போட்டான்னு பார்ப்போம். மை காட். அப்புறம் ஒரு குளோபல் ஃப்ரெண்டை வேறு நான் மீட் பண்ணோம், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, எல்லோருமே 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டிருக்காங்க, 7 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. ஓ மை காட், 7 நாளைக்கு முன்னாடி இப்போ என்ன மிஸ் பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. ஒரு வேலை அதை இதாவது சூப்பர் ஸ்டார் ஆச்சு பட்டு போட்டிருப்பாங்க. சரி, பைபிள் கீதேன்ட்டு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் கார் கொடுத்த பாப்புலாரிட்டி போகிறதுக்கெல்லாம் ஆட்கள் இருந்தாங்க. மொத்தமாக எனக்கு 8 பாப்புலாரிட்டி இருக்குது.
பார்த்தீங்கன்னா நான் கலெக்ஷன் பண்ணுவேங்க. இந்த பாப்புலாரிட்டிலாம் ஈவெண்ட்டில் ஒரு பாப்புலாரிட்டிலாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து புடிங்க புடிங்க போட்டுன்னு கலெக்ஷன் பண்ணுவேன். 8 கார் இட்னது ஈஸி. நெக்ஸ்ட்டு எந்த விஷயத்தை பார்க்கலாம்? எஸ் கிளானுக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நினச்சேன் என்னோடய கிளானுங்க. நான் பப்ஜி மொபைல் இருக்கிற வரையும் எப்பயோ என்னோடய கிளானை 10,000 கூட்டின் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ரெட் கலர் ஐக்கானை வாங்கணுட்டேனா முடியவே இல்லை. ஏன்னா எல்லோரும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டாங்க. இருந்தாலும் நான் இருந்து ஓரளவு என்னால் ஏற்ற முடியல. ஆனால் இத்தனை நாள் கழித்து வந்து பார்த்துட்டு 10,000 ரீச் பண்ண நினச்சேன். ஆனால் தனி மனுஷனா ஒருத்தர் போராடி இருந்தார். ஸோ பார்த்தேன். நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நினச்சேன் என்னோடய கிளானு. 31 மெம்பர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருப்பார். நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்கிறதுக்கு ஒரு காரணத்தில் ஒன்றுனா என்னோடய கிளானும் ஒன்று தான். சே கிளானே அப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்தாங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் எனக்குங்க. ஏன்னா மொத்தமாகவே இந்தியா பிளேயர்ஸ் தான் என்னோடய கிளானில். அப்படியே கிளானே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்தாங்கன்னா 9வது லெவலில், அந்த 9வது லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் பா. இங்கே பாருங்களேன், இப்போயும் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எலிட்டாக இருக்காரு. ஸோ ஒரு பாம்பது கோல் லிட்டரை போட்டுட்டு போயிடணும். இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்காருங்க. இப்போ மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 0. யாரும் எல்லாருமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டுப்பாங்க. ஆனால் அந்த ஒரு மனுஷன் மட்டும் கிளானுக்காக உட்காந்து உழைச்சிட்ருக்காரு. 27 நிமிஷம் முன்னாடி இப்போ விளையாடி இருக்காரு. ப்ரோ யார் ப்ரோ அடி? ஸோ ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். பைக்கை வாங்கிக்குவோம். கிரேட் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே ஃபைன். கிளாஸ் கிரேட் ஒன்று இருக்குது. சப்ளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னா நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஓகே சரியாக இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். எஸ் கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இடத்துலையுமே சாங்கியம் சம்பிரதாயம் படி ஒரு சோல்ஜர் கிரேட் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் நீங்களும் போய் பாருங்களேன். உங்களோட பழைய ஐடியா பார்க்கும்போது உண்மையிலே வேறலாம் இருக்கும். ஆனால் வீடியோவை இப்போ வரையும் பார்த்துருந்தீங்கன்னா 6:13 எப்போ இவ்வளோ நேரம் போயிடுச்சா? உண்மையிலே இதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன் நான் நினைக்கிறேன் வீடியோவை. ஆனால் இப்போ வரையும் பார்த்துருந்தா பார்த்துட்டேன் அப்படின்னு கமெண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். யாரும் படவாட்டிக்கு தெரிய பார்க்க 20 பேரும் 20 பேரும் இல்லை, அதுவும் வியூஸ் குறைஞ்சி போச்சு. 15, 14, 11 வந்துடுச்சு. பரவாயில்ல போடுவோம். நான் அவ்வளோ உட்காந்து ஒரு 10 டைம் பார்ப்போம் தான் வீடியோ போட்டிருக்கேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் இல்லையா? எனக்கும் ஒரு சூப்பராக இருக்கிறா. அது என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். எதுலேயோ பார்த்தது டைலாக்கே அதை சொல்லிட்டேன். ஓ கிரேட் ஓப்பன் போயிட்டுருக்கல. ஸோ கிரேட் ஓப்பனிங் இது சில்வர் காயின். ஓகே எனக்கு எப்படா தந்தீங்க? என் பேர் வச்சிருக்க ஐடி எட்டுமே தரவடிக்கு நல்லா தெரியும். இந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. அப்பா இது கேர் வெர்சனில் பல்காக இருந்தது இல்லை. அந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்ல கொண்டு வந்தாங்க. பேக் பக்கெட் அப்புறமா இந்த ஒரு ஐட்டம் கிளேசியர். இன்னுமே பப்ஜி மொபைல் தூக்கி நிறுத்தது ரைட்டனா அந்த கிளேசியர் மட்டும்தாங்க. ஆனால் எனக்கு கடைசியும் கொடுத்துக்கல. இன்னும் சப்ளை கிரேட் இருக்கா? இதே அவன் விட்டுப்பான், இதையும் தட்டி தூக்கிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தி கேட்டம் கொடுத்துருக்கான். இந்த மெத்தி கேட்டம் தனியாக ஒரு எக்ஸசைஸாக ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த டவுன்லோடு வேறுங்க சும்மா சும்மா கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 1.5 மணி நேரத்தில் சும்மா நிச்சிட்டு இருந்ததுக்கு எனக்கு 800 MB இழுத்து பிடிச்சிது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸு நம்மளுக்கு பர்ச்சேஸ் போனஸ் அதில் கிடையவே கிடையாது. பட் இதில் பர்ச்சேஸ் போனஸ் கொடுத்துருக்கான். ஒரு ஹெட்கியர் கொடுத்துருக்கான், ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்கான், அப்போ ஒரு பிஸ்டல் கின் கொடுத்துருந்தா நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் என்னது இது ட்ரெஷர்னு கொடுத்துருக்கேன். எஸ்விசி ட்ரெஷர்னு. ஓ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் இருக்கும்போதே கிளிச்சில் ஷோ ஆச்சு. அப்பா மேலே பார்த்தீங்களா லெஜெண்டில் ஹெல்மெட்டு அவுட்ஃபிட்டுக்கு எப்பிக்கில் ஒரு VSS அப்புறம் ஒரு லெஜெண்ட் ஒரு பேக் பேக்லாம் கொடுத்துருக்கான். இந்த இதில் ஈவெண்ட்டோட ஷெட்யூல் கொடுத்துருக்கான், மிஷின்ஸ் கொடுத்துருக்கான். மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கலெக்ட் பண்ணோம். இது என்ன புது ஸ்பின்னு? ஓ ஆல்ரெடி இது இருக்குது. எஸ் பிஜிஎம்ல கொண்டுட்டான். சரிங்க, இது லக்கி ஸ்பின்னு டெஸ்லா. சரி இதுனா லாம்போகினி க்ரோவிங் பேக் ஈவெண்ட். நல்ல வேலை, ஒரு வேலை இதை பிஜிஎம்ஏ கொண்டு வந்துடணும். என்னோடய ஃபேவரட் ஸ்கின் எல்லாம் கிடச்சி போயிடுவோ. M24 பாருப்பா, இது என்னோடய ஃபேவரட் ஸ்கின்னு எல்லாம் கிடச்சிச்சுன்னா கிழிஞ்சுது. நம்ம வந்துருக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக பார்த்துருவோமா? ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் தான் கிரேஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டோட அந்த வியூவை பாருங்களேன். இதை பார்க்குறது எப்படி தோணுது எனக்கு? இது உள்ளே கிளிக் பண்ணி வந்தோன்னுமே அந்த அரபி குத்து அந்த ஒரு ஃபீல் தாங்க வந்துச்சு. என்னமோ தெரியல எனக்கு அது பார்த்தோன்னு இந்த அரபி குத்து ஃபீல் தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி ஏஜ் கன்சி ஸ்க்ராப்பு சப்ளை கூப்பன்ட்டு ஒன்றுமே நம்மளுக்கு அந்த எப்படி நம்மக்கிட்ட அந்த எஃபெக்ட் அப்படினா அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஈவெண்ட்டை இந்த ஈவெண்ட்டை ஸோ அப்படியே நிறுத்திவிடுமா? ஒவ்வொரு வாட்டியும் ஓசியில் ஐஃபோனில் வாங்கலான்னு இது எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ ஐஃபோன் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அந்த லக்கி ட்ரா பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
கெட் இட் நவ் எக்கடா கொடுத்தது எங்களுக்கு ஐஃபோட. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட ஷெடியூல் இல்லையா, ஈவெண்ட் காலண்டர்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், ஃபர்ஸ்ட்டில் ஆர்னமெண்ட்டு ஸ்காரலு ஹாகு அதுவும் பேண்டா செட்லாம் கொடுத்துருக்கான். ஸோ அது நம்மளுக்கு அந்த ட்ரீம் டீம் அச்சீவ்மெண்ட்டில் வருது, சாரி மிஷின்ஸில் வருது. இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அவுட்ஃபிட்லாம் கொடுத்துருக்கான், ஸ்க்ராப்பு தொப்பி நிறைய அவுட்ஃபிட்டே கொடுத்துருக்கான். அந்த ரைட்டில் இருக்கிற எட்கியர் பாருங்களா, இன்னும் ஆசமாக இருக்குது. அப்புறம் அந்த ஐஃபோன் ஈவெண்ட்டு அது பார்த்தீங்கன்னா டைம் லிவார்டில் வரும். அதுக்கப்புறம் பாருங்களேன் எக்கச்சமாக கொடுத்துருக்காங்க, கீழே இன்னும் ஒரு கிரேட் கொடுத்துருக்காங்க. அந்த கிரேட்டில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக லெஜெண்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கார்பியன்ஸ்க்கு இன்னும் கொடுத்துருக்கான். கீழே பார்த்தீங்கன்னா அவதார் ஃப்ரேமு அவதார்ன்ட்டு எக்கச்சமாக கொடுத்துருக்கான். பேராசூட் ஈஸின்ட்டு பரவாயில்லையே, நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் குறைஞ்சபட்சம் நிறைய பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக இருக்கும், முக்காவசி டைம் தான் இருக்கும், நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த ஃப்ரேம் கொடுப்பான் போல், ஆமாம் ஃப்ரேமு. அதுக்கப்புறம் ஓவர் போர்டு மாதிரி ஏதோ லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கான். அந்த சிக்கன் வாய்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருக்கான். சிக்கன் வாய்ஸ் பேக்கு நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை, அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரவே இல்லை. அதுக்கப்புறம் லாபி தீமும் ஒரு மியூசிக்கும் கொடுத்துருக்கான். அப்ளை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன், பேக்ரவுண்டில் வர ஆரம்பிச்சிச்சு. அதான் இது எப்படி இருக்குன்னா கேட்குறதுக்கு நம்ம பிஜிஎம்மில் காரில் ஏறி கொண்டு ஒரு பிஜிஎம் அது பார்த்தீங்களா, லைக் அது எப்படி இமிட்டேட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் காரில் எப்படி ஏறி வந்தால் உங்களுக்கு தெரியும் பேசிக்கான சில பல விஷயங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், முக்கியமான ஒரு விஷயங்க எங்கே அதை காட்டியிருக்குனே. ஓ மியூசிக் கட் பண்ணுறேன். ஸோ மியூசிக் கட் பண்ணிட்டாரம் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துறேன். க்ளப்புன்னு ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்கான், அது என்ன க்ளப்பு? அந்த க்ளப்பை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தப்பறம் ஒரு வேலையை லோட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டப்பறம் உள்ளே வந்துச்சு. ஸோ உள்ளே வந்துட்ட அப்புறம் இந்த இடத்துல இந்த வீடியோ ரிவ்யூ கொடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸூட் இருக்குது, ஹாய் ஹாய் ஒரு பொண்ணு வேறு இருக்குது, யூடியூபராக இருக்காங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ அந்த வீடியோ ரிவ்யூ கொடுக்குற அந்த செக்ஷன் மாதிரி தான் இருக்குது. அவங்களோட அஃபீஷியலான யூடியூப் பேஜுக்கு அப்படின்லாம் லைவ் பார்க்குற அந்த பேஜ் கூட்டணும்ல, ஸோ அதுதான். ஸோ முக்கியமான அடுத்த ஒரு விஷயம் போனஸ் சேலஞ்ச். கிட்டத்தட்ட நான் இந்த போனஸ் சேலஞ்சு முடியும் நான் இது வரைக்கும் யூஸியே நான் வாங்கினதில்ல, பை பண்ணதில்லை. என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போனஸ் சேலஞ்சு முடியும் பார்த்தா மொத்தமாகவே வாங்கிட்டு இருந்தேன். பா போனஸ் சேலஞ்சை பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது, எப்படா எங்களுக்கு பிஜிஎம்ஏ கொடுப்பீங்கிட்டு. ஸோ போனஸ் சேலஞ்ச் இப்போதையும் போயிட்டு தான் இருக்குது, 38 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு யூசி தான் இருக்குது, இதை வச்சு நாமே ஜாயின் பண்ணுறது. ஆனால் பிஜிஎம்மில் 47 கார்டு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா 174 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்மளால் கார்டு கூட பை பண்ண முடியும். போனஸ் சேலஞ்ச் கிட்டத்தட்ட அதை விளையாடி 5000 வியூஸ் பக்கம் வாங்கினேன், 5000 வியூஸுமே செலவு பண்ணிவிட்டேன், அது வேறு பட்ச விஷயம். அப்புறம் எல்லாருக்கும் பிடிக்குமே ரீநேம் கார்டு ஈவெண்ட்டு. ஸோ ரீநேம் கார்டு ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்கு, டைம் லிமிட் தான் கொடுத்துருக்கேன். இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் பேரை மாற்றிட்டேன், இட்ஸ் மீ ஆர்ஜென்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டு சம்திங் 7-9 லாகின் பண்ணலாம் கொடுத்துருந்தான், அப்புறம் 30 நாள் அதுக்கு போய் 90 ரேஞ்ச் வரையும் மாற்றிருந்தான். இப்போ எவ்வளோ இருக்கு நான் சரியாக கவனிக்கல, பார்ப்போம் ஃபியூச்சரில் வீடியோ போடுறதா அதை பற்றி பார்த்துக்கலாம். இட்ஸ் மீ ஆர்ஜன் பேரை மாற்றிட்டு ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கணும், அது கொடுக்குறேன். எங்கிட்ட இருக்க ஒரே ஒரு குளோபல் ஃப்ரெண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் போய் உங்களுக்கு பழைய பப்ஜி ஐடி என்ன போய் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், வேறு லெவலில் அந்த ஃபீலாக இருக்குங்க எனக்குலாம். அது அது ஒரு போதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேலே போதை, எனக்கு இது ஒரு போதை. இல்லை அந்த பப்ஜி மொபைல் வேறு லெவல். ஓ இப்பயே வீடியோ 12 போயிடுச்சு, எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை. உள்ளே போய் நான் எப்படி 1.5 சும்மா நினச்சிருந்தேன் அதே மாதிரி வீடியோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். 12 போயிடுச்சு, 12:20:30 கரெக்டாக இந்த இடத்துல 30 போயிடுச்சா. இதுவரையிலாம் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லைங்க, ஏன்னா கண்டென்ட்டெல்லாம் வீடியோ ஓட்டிட்டேன். நீங்களும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் வந்து பாருங்கள் உங்களோட ஐடியா. பழைய பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி ஹைட் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ எல்லோரும் பார்க்குற மாதிரி பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், அந்த ஹைலைட்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட லெவலாக இருக்கட்டும், உங்கள் கிளானாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பாருங்களேன். ஒரு வேறு லெவல் ஃபீல் குட்டாக இருக்கும் கண்டிப்பாக. என்னோடய கிளானை தான் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அந்த வீடியோவில் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். கண்டென்ட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரியாக 13:52 வரைக்கும் வீடியோ ஓட்டிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வீடியோ இழக்க விரும்பல, இதையும் பார்த்துட்டீங்கன்னா பெரிய விஷயம், கேள்வி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். டடா பாபா, சி யூ, பாய்.